ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் பச்சை புளி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாங்க. நைட்டு மீதியான சாதம் இருந்ததுன்னா அதை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் திக்கான புளி கரைச்சல் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் திக்காக இருக்கணும் புளி கரைச்சல். அதை வந்து பச்சையாகவே அதில் ஊற்றி பசறி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், திக்காக ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டோம். இப்போ இதை வந்து நல்லா பெசறி ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து நைட்டு ஃபுல்லாக அதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ காலையில் எழுந்து பார்த்தா இந்த உப்பு புளி புளியெல்லாம் அந்த சாப்பாட்டில் நல்லா ஏறி இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் அதிகமாக மிஞ்சிற அன்னைக்கு பாருங்கள், காலையில் எடுத்து பார்த்தா இந்த ரைஸ் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சங்க, அப்புறம் வேர்க்கடலை. வெந்தயத்தை முதல்ல நல்லா வறுத்துட்டு வெறும் கடாயில் வச்சு வெந்தயத்தை வறுத்து அதை பொடி பண்ணிக்கிறோம். இந்த வெந்தயத்தூள் தான் இந்த சாப்பாட்டை கொஞ்சம் நல்ல டேஸ்ட் என்ரிச் பண்ணி தரும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாகவே போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு போட்ட உடனே வெந்தயத்தூள் இதுலேயே எண்ணெயிலே போட்டுடலாம். நான் போட மறந்துட்டேங்க. அப்புறம் உளுந்து போட்டோங்க. இப்போ வேர்க்கடலையும் போட்டுக்கிறோம். நான் சின்ன பழந்தையாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாண வீட்டில் அந்த காலத்துலலாம் சாப்பாடு தானே போடுவாங்க. அப்போ சாப்பாடு வந்து நிறைய நைட்டு மிந்திருச்சுன்னா காலையில் வந்திருக்க விருந்தினர்களுக்கு இந்த பச்சை புளி ஊற வச்சு தான் இந்த சாப்பாடு போடுவாங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திடுறோம். என்றைக்காவது சாதம் வந்து அதிகமாக நமக்கு மீந்திருச்சு, இல்லை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சாப்பாடு ஒயிட் ரைஸ் வந்து நைட்டு மீந்திருச்சுன்னா காலையில் வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா கெஸ்ட்டு எல்லாருமே நம்ம காலையில் டிஃபனாகவே இதை சாப்பிட்டுக்கலாம். அப்படி வந்து சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த சாப்பாடு. நைட்டு மிஞ்ச சாப்பாட்டில் வந்து இது மாதிரி புளி ஊற்றி சாப்பிட்றது. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுட்டோங்க. ஏன்னா நைட்டு நம்ம சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கனால வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, இந்த வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெசரி நைட்டு பெசரி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளியில், அந்த சாதத்தை வந்து இது கூட கலந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் தூள் போட்டோம் இல்லைங்களா, இதோடு சேர்த்து நல்லா பெசரிடணும். இது எப்படி இருக்குன்னா நல்ல புளிப்பு ஏறி இருக்குங்க அந்த நைட்டு அந்த சாப்பாட்டில். அந்த கல்லப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாடு நைட்டு மீதி ஆயிடுச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சு பழைய சாதம் தான் குடிப்போம். ஆனால் இது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்காவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் காலையில் வந்து. அப்புறம் அடிக்கடி இந்த ரெசிபி வந்து காலையில் பசங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பச்சை புளி சாதம் தயார். ஒரு தடவை இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு என்றைக்கு அதிகமாக நம்ம மீதி ஆயிடுச்சோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.